ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் பெரியசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ஊரில் வந்து அவர் முக்கியமான புள்ளி தன்னுடைய மனைவி மற்றும் மூன்று மகன்களோட அவர் அந்த ஊரில் வாழ்ந்து வந்தார் மூன்று மகன்களுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு தன்னுடைய சொத்தை வந்து நாலு சம பாகமாக பிரிக்கிறாரு மூன்று பாகத்தை மூன்று மகன்களுக்கும் சமமாக கொடுத்துட்றாரு ஒரு பாகத்தை மட்டும் தன்னுடைய தேவைக்காக தாங்கிட்டே வச்சுக்கிறாரு கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறமா அவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க அப்புறம் வந்து இவர் தனியாக இருக்கார் இருந்தாலும் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு உதவியாளர் அப்புறம் கொஞ்சம் வேலையாட்கள் இவங்க கூட சேர்ந்து இவர் வந்து தனியாக வாழ்ந்து வந்தார் இவர் தனியாக இருக்கிறத பார்க்க முடியாத அந்த மூன்று பசங்களும் வராங்க ஒன்றா சேர்ந்து பேசிட்டு இவர்கிட்ட வராங்க வந்து கேட்குறாங்க அப்பா நீங்கள் ஏன் இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படணும் எங்கள் கூட வந்துடுங்க நாங்கள் உங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்போம் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த ஒரு பாகத்தையும் எங்கள் மூணு பேருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துருங்க நீங்கள் எங்கள் கூட எந்த குறையும் இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் உங்களை ரொம்ப பாசமாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கும் பசங்க கூட இருக்கிறதுல சந்தோஷம்தான் இருந்தாலும் மனசில் வந்து கொஞ்சம் ஒரு இது தோணுது இருந்தாலும் நான் யோசிச்சு சொல்கிறேன்ப்பா நீங்கள் மூன்று மாதம் கழித்து வாங்க உங்ககிட்ட வந்து நான் யோசிச்சு என்னுடைய எண்ணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த பசங்களும் போயிடுறாங்க அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த உதவியாளரை கூப்பிட்டு நம்ம தோட்டத்தில் ஒரு குருவி வந்து மரத்தில் கூடு கட்டியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது அதில் குருவி குஞ்சுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்ணுறன்னா அந்த தாய் குருவி இல்லாத நேரமாக பார்த்து அந்த குருவி குஞ்சை வந்து கூண்டோடு எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த உதவியாளரும் அதே மாதிரி செய்கிறாரு எடுத்து வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய அற ஜன்னலுக்கு பக்கத்தில் அதை வந்து கட்டிடுறாரு அந்த கூண்டோட கட்டிட்டு அதை அந்த தடுப்பு சுவரையும் அமைச்சிடுறாங்க அந்த குருவி கொஞ்சம் வந்து வெளியே போகாத மாதிரி அப்புறம் அந்த தாய் குருவி வந்தோடனே அது வந்து தேடுது தேடி கண்டுபிடிச்சி அந்த கூண்டு பக்கத்தில் வந்துடுது கிச்சி கிச்சன் கத்திட்டு அந்த கூண்டையே சுற்றி சுற்றி வருது அப்புறமா பார்க்குது அது அந்த குருவி கொஞ்சம் வந்து வெளியே வர முடியாது அப்படின்றது இது தெரிஞ்சுக்குது தெரிஞ்சிட்டோன்னே என்ன பண்ணுதுன்னா இது பறந்து போயிட்டு அந்த குஞ்சுகளுக்கு தேவையான உணவுகள்லாம் எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருந்தது அப்புறம் குருவி முளைச்சிது அது வந்து கூண்டுக்குள்ளேயே பறக்க ஆரம்பிக்குது அதை சாமி என்ன பண்ணுறாருன்னா தாய்க்குருவியை வந்து இன்னொரு கூண்டுல வந்து அடைக்க மாதிரி சொல்றாரு உதவியாளர்கிட்ட அதே மாதிரி இன்னொரு கூண்டை ரெடி பண்ணி அந்த கூண்டுக்கு பக்கத்துலேயே இந்த தாய்குருவியும் வைக்கிறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க இந்த இந்த குருவி இருக்கு இல்லையா அந்த குண்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க இந்த குருவி குஞ்சுங்கள்லாம் பறந்து போகிறது இது பறந்து போகிறத வந்து உடனே இந்த தாய் தாய்குறிக்கு ஒரே சந்தோஷமாக சந்தோஷத்தில் நல்லா சத்தமாக கத்துது அது அதோடைய சவுண்ட்லேயே வந்து அதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த குருவி குஞ்சுக்கெல்லாம் போயிட்டு இந்த தாய் குருவிக்கு வந்து உணவு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்ருக்கார் பெரியசாமி ஆனால் அது வந்து இந்த பக்கமே வரல இந்த கூண்டு பக்கமே வரவே இல்லையா இதே வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு இவரே வந்து அந்த தாய்க்குருவிக்கு வந்து தானியங்கள் அதெல்லாம் கொடுத்து உணவு போடுறாரு அப்புறம் என்ன பண்ணுறாருனா அந்த தாய்க்குருவியும் அந்த கூண்டையும் திறந்து விட்டுறாங்க அந்த தாய்குரியும் போய்ட்டு திருப்பி என்ன பண்ணுதுன்னா அதே கூண்டுக்கு திரும்பியும் வந்துடுது அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் உடனே இவர் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு மூன்று மாதம் முடிஞ்சிடுச்சு அந்த மூணு பசங்களும் வராங்க வந்து அப்பா நீங்கள் கிளம்புங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவர் சொல்கிறாரா அந்த மூணு பசங்களுடைய மனசும் நோகாதபடி இவர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு இல்லைப்பா இது உங்கள் அம்மா வாழ்ந்த வீடு நான் வந்து இங்கேயே என்னுடைய கடைசி காலத்தை கழிக்கணும்னு நினைக்கிறேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்கிட்ட இருக்கிற அந்த பாகத்தையும் நாலு நாலு பாகமாக பிரித்து உங்கள் உங்களுடைய மூணு பேருக்கும் உங்கள் மூணு பாகத்தை கொடுக்க போகிறேன் நாலாவது பாகத்தை வந்து எங்க கூட இருக்கிற இந்த உதவியாளரும் இந்த சில வேலைக்காரர்கள் இவங்களும் வந்து பிரித்து கொடுக்கலாம்ட்டு எழுதலான்னு இருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் குடும்பமாக வந்து அடிக்கடி என்னை வந்து பார்த்துக்கோங்க நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இதில் என்ன தெரியுதுன்னா எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்றது தெரியுது நம்ம கடைசி காலத்தில் யாரையும் நம்பி இருக்காமல் நமக்கான கொஞ்சம் சுத்தாவது சேர்த்து வச்சுட்டு நம்ம தனியாக இருக்கணும் யாருக்கும் பாரம் இல்லாமல் இருக்கணும் இதுதான் வந்து இந்த கதையோடைய நீதி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும்